வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் காப்பா நாம் தொடர்ந்து ராசி மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்குண்டான குண காரகங்களை பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையாக இன்று விருட்சக ராசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு முன்னால் நாம் எப்பொழுதும் போல ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசிடுவோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போ இந்த வீடியோவை புதிதாக பார்ப்பவர்களோ இல்லை இதற்கு முன்னால் பார்த்த வி நண்பர்களோ இதை வந்து ராசி பலனாக அதாவது விருச்சக ராசியினுடைய பலனாக இதை பார்க்காதீங்க ஏன் அப்படின்னா ராசி பலனோ நட்சத்திர பலனோ திதி பலனோ யோக பலனோ கரண பலனோ ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து எடுக்கக்கூடிய பலன்கள் நம்பகத்தன்மையற்றவை அவை ஜோதிடமே அல்ல சிறப்பாக ஜோதிடத்தை புரிந்து கொண்டவர் ஜோதிடத்தை தெளிவாக புரிந்து கொண்டவர் எவரும் ராசி பலனோ நட்சத்திர பலனோ லக்கண பலனோ கூற மாட்டார்கள் அப்படிங்கிறதோடு ஆரம்பித்து இதை ராசி பலனாக பார்க்காதீர்கள் அந்த வெறுமனே ராசி மண்டலங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிற ராசி மண்டலங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த ராசி மண்டலங்களினுடைய பிரிவுகளுக்கு உண்டான சில குணங்கள் இருக்குது இது வந்து குணங்களை எப்படி பயன்படுத்துறது எப்படி வந்துச்சுன்றதை பின்னால் பார்க்கலாம் நம்ம இப்போ ராவா அந்த குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ராசி கட்டத்தில் எந்த கிரகமுமே இல்லாமல் பிளைனாக இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு குளங்களை குணங்களை வைத்து கொண்டுள்ளது அந்த குணங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் அடிப்படையில் நாம் இப்போ பார்க்க போகிற விஷயம் ராசி விருச்சக ராசி அப்படின்னோடனே அது வந்து தேல் அப்படிங்கிற ஒரு உருவகத்தால் குறிக்கப்படுது இது வந்து தேல் அப்படிங்கிறத தாண்டி சில நாடுகளில் அந்த தேல் வந்து கடவுளாகவும் இருக்குது போர் தளவாடங்கள் போர் கடவுளாக கடவுளாக பார்க்கப்படுது அப்போ ஒரு நாட்டினுடைய போர் தந்திரங்கள் போருக்கான வெற்றிகள் அப்படிங்கிறத இந்த தேளினுடைய அடிப்படையில் அதைத்தான் கடவுளாக வச்சு கும்பிட்றாங்க அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குரங்கு பிடிக்க பிள்ளையார முடியும் அப்படிங்கிற மாதிரி குரங்கு கொடி அப்படிங்கிறது வந்து ஒரு போருக்கு போகிற மாதிரி நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு பல நாடுகளில் வந்து தேல் அப்படிங்கிற நம்ம நாட்டிலையும் இருக்க அந்த தேள் அப்படிங்கிற கடவுள் அப்படிங்கிறது வந்து போரினுடைய தந்திரங்களையும் போரினுடைய வெற்றியையும் குறிப்பதற்காக வச்சுருக்காங்க அந்த நட்சத்திர அந்த ந அந்த நட்சத்திரங்கள் அது மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரு மாதிரி இமேஜின் பண்ணி அதை தேலாகவே பாவிச்சு அதை வந்து தேளினுடைய ராசி மண்டலமாகவே குறிச்சிருக்கிறாங்க இந்த ராசி இந்த பகுதி இந்த ராசி பகுதி விருச்சக ராசிங்கிற பகுதி ராசி மண்டலத்தில் இரநூத்தி பத்து டிகிரி பத்து புள்ளி ஜீரோ ஜீரோ டிகிரிலேருந்து ஆரம்பித்து இரநூத்தி நாற்பது டிகிரி வரைக்கும் இருக்குது இந்த ராசி வந்து எட்டாவது ராசி எட்டாவது அப்படின்னு உடனே நம்ம ஆளுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி பயம் அப்படிலாம் ஏற்படுத்தி விடுவாங்க எட்டு அப்படின்னு ஒரு அப்படியே ஒரு பேய மாதிரி சொல்லுவாங்க ஆறு எட்டு பன்னெண்டுனா ஒரு பேய் அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் முற்றிலும் போய் எட்டு அப்படிங்கிறது வந்து வெற்றி எரு எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத புதையல் எதிர்பாராத தோல்வி அப்படிங்கிற எல்லாத்தையுமே எதிர்பாராத ஒரு பெரிய விஷயங்களை குறிக்கக்கூடியது எட்டு அப்போ ஒரு பெரிய மன்னன் அது மாதிரி விஷயங்களுக்கு எட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அவங்க வந்து பெரிய சக்ஸஸ் எதிர்பார்ப்பாங்க நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு டெய்லி கா காலையில் போனால் முந்நூறுரூவா சம்பாரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோன்ற ஆளுக்கு எட்டுங்கிறது வந்து வேலைக்கேவாது அது உருப்பிடாமல் இருக்கும் ஓகேங்களா நான் சொல்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிறது வந்து எட்டு ரொம்ப முக்கியமான மிக முக்கியமான அந்த எட்டு தான் அவருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறதுனால அதுதான் உண்மை அதுதான் வெற்றி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எட்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து காலசக்கரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் எட்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சக ராசியாக வச்சதுனால இந்த ராசி அப்படிங்கிறது வந்து போர் நடக்கும் இடங்களை குறிக்கக்கூடியது போரில் வெற்றியை குறிக்கக்கூடியது போர் தளவாடங்களை குறிக்க இந்த வீட்டினுடைய அதிபதியும் வந்துடுறாரு இல்லைங்களா அப்போ இந்த எட்டாவது ராசி என்னென்ன விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னா உடல் நலத்தை குறிக்கிறது உடல் நலம் மின்மையில உடல் நல ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ராசி திடீரென உருவாகும் அனைத்தையுமே இந்த ராசி தான் சொல்லுது அப்போ பொதுவாக இது வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் சொல்கிற மறைவுஸ்தானங்கிறது வந்து ஜாதகரீதியான மறைவுஸ்தானம் இல்லை நம்ம உடலில் இருக்கக்கூடிய மறைவுஸ்தானம் நம்மளுடைய பிறப்புறுப்பு பிறப்புறுப்புக்கு அப்படியே பின்னால ஆசனமாக இந்த இடங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ராசி இந்த ராசி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராசி தான் வந்து என்னென்ன பகுதிகளை குறிக்கிது அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடிய பகுதிகள் உள்ள பகுதி ஃபர்னாஸு கம்பெனியில் வந்து ஃபர்னாஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபவுண்ட்ரி அதெல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி பகுதிகள் அப்புறமா வந்து ஃபோர் மிஷன்ஸ் அது மாதிரி விஷயங்கள் அதான் வந்து சம்பட்டி வச்சு அடிக்கிறது அப்போ கருமான் பட்டறைகள் அது மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடியது கருமான் பட்டறைகள் எதுக்கு இருக்குது அப்படின்னா வாள்கள் தயாரிக்கிறது போர் தளவாடங்கள் தயாரிக்கிறது தானே இருந்துச்சு அப்போ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வெல்த் அப்படிங்கிறத நோக்கி மக்கள் ஓடக்கூடிய விஷயங்கள் சண்டை போட்டு வெளுத்த பறிச்சுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுது அப்போ பள்ளத்தாக்கு போர்க்களங்கள் சுரங்கங்கள் தங்க சுரங்கங்கள் அது மாதிரி விஷயங்கள் அப்புறமா வந்து மருத்துவமனைகள் அறுவை சிகிச்சை கூடங்கள் மயானம் பிரசவ மையங்கள் அப்புறமா சமையல் பண்ணுற இடம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு நெருப்பு இருக்கு இல்லைங்களா சமையல் அறை மின்கருவிகள் காடு போர்க்களம் சாலைகள் போடுறது அப்புறமா வந்து விஷ ஜந்துக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி இடங்கள் அடுப்பு மின்கருவி ஆயுதங்கள் கற்கள் கூர்மையான பொருட்கள் முள் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அப்புறமா வந்து வெட்டுறது ஒட்டுறது இது மாதிரி பணிகள் சவர தொழில் பொறியியல் தொழில்கள் மெக்கானிசம் மெக்கானிக் தொழில்கள் வாகனம் தொடர்பான தொழில்கள் இது எல்லாத்தையுமே இந்த ராசி குறிப்பிடுது அதுக்கப்புறமா முக்கியமான விஷயங்களில் வந்து மத்திய அரசு பணிகள் காவல்துறை அது மாதிரி செய்து சண்டை போடுற தொழில்கள் அது தற்காப்பு தொழில்கள் அடியால் வேலை பார்க்குறது விளையாட்டு வீரர்கள் அதாவது தடகள போட்டி வீரர்கள் இவங்களெல்லாம் இந்த ராசி குறிப்பிடுது அப்புறமா முக்கியமாக ஆயுத தயாரிப்பை ஆயுதப்படை இராணுவம் அரசு சர்வாதிகாரம் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஹிட்லர் முசோலினி எல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா பாசிசம் நாசிசம் அது மாதிரி விஷயங்களை எல்லாமே இந்த ராசிகள் தான் குறிப்பிடுது இது முக்கியமாக இப்போ கரண்ட்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு கட்டிடத்துறைகள் இது மாதிரி விஷயங்களையும் குறிப்பிடுது புரட்சியாளர்கள் அதாவது நம்ம மிசோலினி ஹிட்லர் அப்படிங்கிறத ஒரு பக்கமாக அவங்களும் ஒரு புரட்சியாளர் தான் அப்போ லெனின் கார்ல் மார்க்ஸ் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இல்லை என்ன சொல்ல பகத்சிங் சிங் சுபாஷ் சந்திர போஸ் இவங்கள்லாம் இருக்காங்க நம்ம ஊரில் யார் எடுத்துக்கலாம் சு சுப்பிரமணிய சிவா அவங்க அப்புறமா வந்து மகாகவி பாரதியார் இவங்கள்லாம் புரட்சியாளர்கள் அதுக்கப்புறம் புரட்சியாளர்கள் யாரும் பெருசாக வரல ஓகேங்களா அப்போ அவங்கள்லாம் இல்லைங்களா இது மாதிரி ஆளுகளை எல்லாமே இந்த ராசிகள் தான் குறிப்பிடுது அதுக்கப்புறமா என்னென்ன தொழில்களை குறிப்பிடுது அப்படின்னா வந்து உருக்காலை இயந்திர உற்பத்தி தலைமை பொருள் இப்போ தொழில்கள் விவசாய பொறியியல் ஓகேங்களா விவசாய துறையில் பொறியியல் துறைகளை ஃபுல்லாக குறிப்பிடுது துறை செங்கல் சூளைகள் ரசாயன தொழில் செய்கிறது சமையல் பாத்திரங்கள் உற்பத்தி செய்கிறது அப்புறம் விற்பனை செய்கிறது அப்புறம் லேத்து தொழிற்சாலை மருந்து உற்பத்தி தையல் தாது பொருள்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லைங்களா அது அப்புறமா இன்சூரன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா ரவுடிசம் பண்ணி அது அப்புறம் வெல்டிங் செக்யூரிட்டிஸ் லேபு மருத்துவ இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் செய்கிற கம்பெனிஸ் இதெல்லாம் செய்யுது அதுக்கப்புறமா வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லைங்களா அந்த நிலம் சார்ந்த இல்லைனா வரலாறுகள் சார்ந்த போர் தளவாடங்கள் போர்கள் நடந்த விஷயங்கள் மன்னர்கள் ஆட்சி செஞ்சது இது மாதிரி வரலாறு தொடர்பான ஆராய்ச்சி செய்கிறாங்க இல்லைங்களா காலங்களை பற்றி வாழ்க்கையை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய எல்லா தொழிலுமே இதுக்குள்ளே தான் இருக்குது இந்த ராசி செய்யக்கூடிய குணங்கள் வீரம் தீரம் பராக்கிரமம் வெற்றி விபத்து பேராசை அதிக காமம் நடத்தையில் குறைபாடு ஏற்படுறது போர் கோபம் விவேகம் சாமர்த்தியம் அதிகாரம் பண்ணுறது விடுதலையாக இருக்கணுன்ற வேட்கையை கொடுக்கறது பகமை பாராட்டுதல் துடிப்பு துணிச்சல் செய்கிறது சாமர்த்தியமாக பேசுகிறது எதிரியில் அதிகமாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தீபயம் கடன் பழிவாங்குதல் மனவலிமை அது மாதிரி விஷயங்களையும் உடல் உறுப்புகளில் வந்து மர்ம உறுப்புகளை குறிக்குது நகம் பல் நெற்றி நாசி புஜங்கள் எலும்பில் இருக்கக்கூடிய மஞ்சைகள் அப்புறமா வந்து மோட்டார் நர்ஸுங்க விட இயங்கு நரம்புகள் அப்படிங்கிறதையும் குறிக்கிது மூக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்புனு நம்ம ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய நாளங்கள் மற்றும் இதயம் அந்த மெஷின் இருக்கு இல்லைங்களா மோட்டார் அந்த இதயம் நம்ம உடம்புல வந்து புருவம் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா புன் புருவத்தில் இருக்கக்கூடியது அம்மை அம்மை வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிறத வச்சு பார்க்குறப்ப இந்த எட்டாம் இடத்தையும் அம்மைக்கு கொண்டு வராங்க வெட்டு காயம் கட்டி கொப்பளம் அதை அறுக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது தீ காயங்கள் ஏற்படுறது குடல் இறக்கம் அப்படின்ற நோய் வந்து இந்த எட்டாம் அந்த விருச்சக ராசி அப்படின்றதான் சொல்லுது ரத்த புற்று அப்படிங்கிறது இந்த ராசியை தான் குறிக்குது அறுவை சிகிச்சைகள் சிராய்ப்பு ஈரல் நோய்கள் பல் நோய்கள் கர்ப்பம் களைகிறது இந்த ராசி தான் குறிக்குது இந்த ராசிகள் குறிக்குது அப்படின்னோடனே இந்த ராசிக்காரங்கள்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதிங்கன்னா இந்த ராசிக்கு சந்திரன் வரும்போது சூரியன் வரும்போது நினச்சிக்காது இந்த ராசியினுடைய குணக்காரகங்கள் இது இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற நம்ம வரிசையாக பார்க்கலாம் அப்புறமா செப்டிக் ஆகிடுறது உடம்புல இருக்க பொருள் ஏதாச்சும் ஒரு ஆர்கன் செப்டிக் ஆகிறது டான்ஸ்லெஸ்ஸு அப்புறமா வந்து வழியில் இன ஜாயின் பெயின்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்கள் தழும்பு மூளை காய்ச்சல் ஊனம் எல்லாத்தையுமே இந்த ராசிகள் குறிப்பிடுது இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ராசிகளும் ஒவ்வொரு நோய்களையும் ஒவ்வொரு ஆர்கானில் இருக்கிற நோய்களையும் ஒவ்வொரு உறுப்புகளையும் குறிக்குது அதன்படி இந்த ராசி வந்து இந்த நோய்களையும் உறுப்புகளையும் குறிச்சிருக்கு ஆனால் முக்கியமாக விருச்சக ராசி என்பது ஒரு போர் வீரன் அப்படின்னு நீங்கள் விரும்பலாம் அதான் வந்து போர்க்களம் குருட்சேத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய மொத்த எதிர்காசியங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் அதில் முக்கியமான ஒரு பொறுப்பு வகிப்பது குருட்சேத்திரம் அப்படிங்கிறப்ப ராசி மண்டலத்தினுடைய குருட்சேத்திரமாக இந்த விருச்சகத்தை வச்சுக்கலாம் அப்போ குருட்சேத்திரம் அப்படிங்கிறப்ப சாவுகள் அப்படின்னு நினைக்காதீங்க வெற்றிகளும் அங்கே தான் இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய மிகப்பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவுக்கு ஒருவன் வெற்றி அடையக்கூடிய இடம் வந்து இந்த விருச்சகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளையும் ராசி மண்டலங்கள் வாரியாக குணக்காரகங்களாக பார்ப்போம் நாம் இப்போது பார்த்தது விருச்சகம் இது ராசி பலன் அல்ல ராசியினுடைய குணம் ராசியினுடைய உங்களுடைய ராசி அல்ல வெறும் ராசி அப்படிங்கிற அந்த பகுதியினுடைய குணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நமது வீடியோவை பார்த்துவாங்க புதிதாக பார்க்கும் நபர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க சப்ஸ்கிரைப் பட்டனை உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோக்கள் நான் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உபயோகமாக இருக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் காப்பா